शिवाय ओम नमः शिवाय அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது மனித வாழ்க்கையில் ஏற்படும் 27 வகையான பிரச்சனைகளும் அவற்றை போக்கும் எளிமையான பரிகார முறைகளும். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோரக்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை அல்லது மனதளவில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை போக்க ஒரு சில வழிபாட்டு முறைகள் மற்றும் எளிமையான பரிகாரங்கள் மூலம் விரட்டிவிடலாம். அந்த வகையில் மனிதனுக்கு ஏற்படும் 27 வகையான பிரச்சனைகளுக்கு உண்டான பரிகார முறைகளை நான் சொல்கிறேன். இதை மன நம்பிக்கையோடு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலவும். 2 சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 12 ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளிப்பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய்தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாகவும் அன்னோன்யமாகவும் வாழ்வார்கள். குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயங்களில் இவ்வாறு தீபமேற்றி வழிபட்டால் அது நிவர்த்தியாகும் என்று சித்தப்பெருமாக்கள் கூறியுள்ளனர். கொடிய கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மரையும் மற்ற கடன் தொல்லைகளுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மையரும் வழிபடுவது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்கோலத்தை தரிசித்தாலும் கடன் தொல்லைகள் ஏவல் பில்லி சூனியம் கண்திருஷ்டி திருமண தடை விலகி நன்மை பெறலாம். ஆலய திரிசூலத்தில் குங்குமம் இட்டு எலுமிச்சை பழம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும். வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு பூஜை அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் ஏதும் பூதகண சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும். சக்கரத்தாழ்வார் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி 12 to 48 சுற்றி வர தொழில் வழக்கு சாதகமாதல் ஏவல் பில்லி சூன்யம் நீங்கும். 21 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும். கொடுத்த கடன் வசூல் ஆக பைரவர் சன்னதியில் தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமைகளில் நெய்தீபம் ஏற்றி சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய கடன் தொல்லை நீங்கும் மற்றும் கொடுத்த கடன் வசூல் ஆகும். ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு குறைய திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னதியில் தேங்காய் உடைத்து 2 மூடிகளிலும் நல்லெண்ணெய் ஊற்றி எல் முடிச்சு தீபம் ஏற்றவும். சிவன் கோயிலில் காலபைரவரையும் விஷ்ணு கோயிலில் சக்கரத்தாழ்வாரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது மற்றும் சனி பகவானின் பாதிப்பு குறையும். சிவன் கோயில் வன்னி மரம் வில்வ மரத்தை 21 முறை வலம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும். தீர்ப்புகள் சாதகமாகும். இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளதாக நமது சித்தர்கள் கூறியுள்ளனர். பிரதோஷ காலங்களில் ரிஷபாரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபடுவோர் 1000 அஸ்வமேத யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள். அதிலும் ஈசான மூலையில் ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாராதனையை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமைகளும் நீங்கும். மாத மாதம் வருகின்ற உத்திர நட்சத்திரத்தன்று சிவனுக்கு தொடர்ந்து 11 பாலபிஷேகம் செய்தால் விரைவில் திருமண தடை பெறும். கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்க்கை வழிபாடு அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது. ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமானது அமிர்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரமாகும். நெய்விலக்கு ஏற்ற உகந்த நேரமும் ஆகும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 to 6 துர்க்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 to 12 ராகு காலத்தில் துர்க்கைக்கு தாமரை தண்டு திரிப்போட்டு நெய்விலக்கேற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும். அஸ்த நட்சத்திரத்தன்று துர்க்கைக்கு சிவப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து
27 எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சை பழமாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும். சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரிப்போட்டு விளக்கியேற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்தோறும் நெய்விளக்கேற்றி வழிபட 3 மாதத்தில் வேலை மற்றும் அரசு வேலை கிடைக்கும். விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரத்தில் முருகனுக்கு வேலில் எலுமிச்சை சொருகி அர்ச்சனை செய்ய நமக்கு வரும் விபத்துகளிலிருந்து தப்பிக்க அந்த முருகப்பெருமான் வழிகாட்டுவார். ருத்ராட்சம், சாலகிராமம், துளசி, வில்வம் உள்ள இடத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு செய்வினை அணுகாது. பஞ்சகவ்ய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். பால், தயிர், கோமியம், சாணம் கலந்தது பஞ்சக்கலவை. புத்திரபாக்கியம் இல்லாதோர் 6 தேய்பிறை அஷ்டமிகளில் காலபைரவருக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் விரைவில் புத்திரபாக்கியம் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் 1 நேரம் விரதம் இருந்து மாலையில் ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய்விளக்கேற்றி வர விரதம் ஏற்ற 192 நாட்களில் கருத்தரிப்பு ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை. பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதியில் சுற்றி வந்து நெய்விளக்கேற்றி வழிபட சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் நீங்கும். வறுமையில் இருப்பவருக்கு தானம் கொடுத்தால் பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவுதல், ஆனாதை பிணங்களின் தகனத்திற்கு உதவுதல் ஆகிய 3 செய்தால் அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம். தொழில் தடை, கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு நீங்க வாழ்வில் நலம் பெற, வெளிநாட்டு வேலையில் முயற்சி வெற்றி பெற, எல்லா நல்ல காரியங்களிலும் நடைபெற பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்திய நாராயணா பூஜையில் கலந்து கொள்வது நல்ல பலனை கொடுக்கும். எத்தகைய கிரகதோஷமானாலும் தினமும் சுந்தரகாண்டத்தில் 1 அத்தியாயம் பாராயணம் செய்வது மிக மிக நன்மை தரும். வாழைத்தண்டு திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும். இப்போ கூறப்பட்டுள்ள வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்க. உங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சுபிக்ஷமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாயா.